Hello friends, ellarkum vanakkam, na Amar pesuren. So nama channel la nama porra online awareness video va irundhalum seri illa online earning method videos va irundhalum seri தொடர்ந்து எனக்கு சில கமெண்ட்ஸ் சில டவுட்ஸ் வந்து எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதில் காமனாக கேட்கக்கூடிய சில கமெண்ட்ஸை பற்றின வீடியோ அதுக்கான பதிலை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ லாஸ்ட் இயர் நம்ம டேட்டா என்ட்ரி ஃப்ராடை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் என்னென்னா டேட்டா என்ட்ரி கம்பெனிஸ் வந்து லீகல் அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் மூலியமாக நிறைய சப்ஸ்கிரைபர்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ்கிட்ட பணம் கொடுங்கிறதாக அதிலிருந்து அவேர்னஸாக இருந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, என்னென்னா நானும் இந்த ஸ்கேமில் மாட்டிக்கிட்டேன், இதிலேருந்து தப்பிக்கணுன்னா என்ன வழி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எனக்கு கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷாருமதி செல்வகுமார் அப்படிங்கிறவங்களும் சேம் கமெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதாவது அந்த கம்பெனி டேட்டா என்ட்ரி ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து இவங்கக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டதாகவும் ஜாப் ரிலேட்டடாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டதாகவும் அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் இவங்களால் ஜாப் செய்ய முடியாததால் இப்போது பணம் கேட்டு மிரட்டுறதாக எனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ நான் இவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஃபேக் கம்பெனிஸ் தான், இவங்க எந்த ஒரு லீகல் ஆக்ஷனும் நம்ம மேலே எடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் முடியாது. அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு தடவை இவங்க பயன்படுத்துறதுக்காக பணம் கட்டிட்டீங்கன்னா தொடர்ந்து உங்களை மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து உங்ககிட்ட வந்து பணம் பறிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களோட மெயின் குறிக்கோளே செய்ய முடியாத ஒரு வேலையை செய்ய சொல்லி உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறதும் அந்த அக்ரிமெண்ட்டை காட்டி உங்ககிட்ட பணம் கொடுங்கறதும் தான் இவங்களோட மெயின் நோக்கம். ஸோ நீங்கள் இந்த ஸ்கேமில் மாட்டியிருந்தீங்கன்னா தைரியமாக பேசுங்க, என்னால் பணம் கட்ட முடியாது, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி தைரியமாக பேசுங்க. இவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, யாரும் பயப்பட தேவையில்லை, பணம் தயவு செஞ்சு யாரும் கட்டிடாதீங்க. அப்படி ஒன்ஸ் கட்டினீங்கன்னா தொடர்ந்து உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் தைரியமாக பேசினா தான் இந்த ஸ்கேம்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். ஆன்லைன் ஸ்கேம்லேயே ரொம்ப முக்கியமான ஸ்கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டிங் ஆப்ஸ் ரிலேட்டடான ஸ்கேம்ஸ் தான். நாம் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதாவது டேட்டிங் ஆப் மூலமா நிறைய பெண்கள் வந்து வீடியோ கால்ஸ் மூலயமா செக்ஸ் சாட்ஸ் பண்ணுறாங்க. அந்த செக்ஸ் வீடியோஸ் வர்றது மூலயமா நம்ம பேசுகிற பர்சனல் ரெக்கார்ட்ஸ், நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிற பர்சனல் வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி அதை சேல் பண்ணுறாங்க, த்ரெட்டன் பண்ணி நம்மக்கிட்டேருந்து பணம் கொடுங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு லெட்ஸ் டெல் த ட்ரூத் அவுட் லவுட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல விளம்பரம் பண்ணுறீங்க, தெரியாது எங்களுக்கு, தெரியப்படுத்துகிறீங்க, நன்றி அப்படிங்கிற மாதிரி அவர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த மாதிரி டேட்டிங் ஆப்பை பற்றி அவருக்கு தெரியாத மாதிரியும் நாம் அவேர்னஸ் வீடியோ க்ரியேட் பண்ணும்போது அந்த டேட்டிங் ஆப்போட பேரை நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது மூலிமா அவர் அந்த சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாகவும் அதுக்கு நமக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சைடு போகாதீங்க, அங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல விழுந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்துன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அவர் அங்கே கிணறு இருக்குன்னு எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே நீங்கள் அந்த கிணறுல விழுறதும் இல்லை அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதும் உங்கள் விருப்பம் தான். கிரிப்டோ கரன்சி சீரீஸில் வந்து நம்ம பிஎன்பி காயின்ஸை பற்றி வீடியோஸ் போட்டிருந்தோம். ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பிஎன்பி காயின் தான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த காயின்ஸோட க்ரோத் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, அண்ட் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வியூஸ் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடி கமோடிட்டிஸ் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஎன்பி காயின் வந்து ஒரு ஃபேக்கான காயின், அதை ஜென்ரேட் பண்ணுற ஹீலியஸ் குரூப்போட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஹாங்காங்கில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் எனக்கு போட்டிருந்தார். நான் அவர்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் ஏதாச்சும் இருந்தால் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ரிப்ளையும் வந்ததில்லை. அண்டு நான் என்ன சொல்கிறேன்னா, நான் பர்சனலாக ரிசர்ச் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியை பற்றி ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு வந்தது கிடையாது, எல்லாமே ஒரு பாசிட்டிவான கிராஜுவேஷனில் தான் இருக்குது. அண்டு செகண்ட் திங், நான் யாரையும் பர்சனலாக வந்து எந்த ஒரு காயின்லையும் பணம் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது கிடையாது. நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு அந்த கம்பெனி நல்லா இருந்தது, அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அண்டு நீங்கள் ஒரு கம்பெனி வந்து ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதை பற்றின ஏதாச்சும் ஒரு ப்ரூஃபாச்சும் நீங்கள் காட்டணும், அட்லீஸ்ட் கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸாட்டும் காட்டணும். எதுவுமே இல்லாமல் கம்பெனியை பற்றி ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு லாஜிக் இல்லை இல்லையா. ஸோ நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு இந்த கம்பெனியை பற்றி ஒரு பாசிட்டிவான வியூஸ் தான் இருக்குது. அண்டு ஒருவேளை அந்த கம்பெனியை பற்றி எதனா நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை பற்றியும் நாம் ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி நான் சொல்லியிருந்தேன், ஆன்லைன் பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி. அதாவது உடைமையில் வந்து நம்மளோட வீடியோஸை சேல் பண்ணலாம், அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து உதய பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார், நல்ல ஒரு பெரிய கமெண்ட்டாகவே இருந்தது. ஸோ அவர் எடுத்தவொடனே இது நான் போட்ட வீடியோ வந்து ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து அவர் சொல்லியிருந்தார்.
ஸோ உதய பிரகாஷ் அப்படிங்கிறவர் என்னென்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உடைமையில் வந்து ஒரு கோர்ஸ் அப்லோட் பண்ணணும்னா உங்களோட வாய்ஸ் கிளியராக இருக்கணும், அதே மாதிரி உங்களோட வீடியோ கிளியராக இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக இது கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் இருக்கும். இப்போ நாமளே ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுறோம்னா கண்டிப்பாக நம்ம வாய்ஸும் கிளாரிட்டியாக இருக்கணும், அதே மாதிரி நம்ம எடுக்கிற வீடியோவும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும். இது ஒரு உடைமைங்கிறது ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனம் இந்த குவாலிட்டி எதிர்பார்க்கறதுல எதுவுமே தப்பு கிடையாது, கண்டிப்பாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருனா, 50% ஆஃப் ரெவன்யூ வந்து உடைமையை எடுத்துக்கும், பேலன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து எப்பயுமே நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நாம் ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ணி உடைமையில் போடுறோம், அந்த கோர்ஸை வந்து உடைமை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுனா அவங்க ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பாக நம்மகிட்டருந்து எதிர்பார்ப்பாங்க. இப்போது நான் யூடியூப்பில் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா இதில் வர ரெவன்யூ 100% எனக்கு யூடியூப் கொடுத்துறாது, அவங்க சம் 30% 35% எடுத்துகிட்டு பேலன்ஸ் தான் எனக்கு கொடுப்பாங்க. இதே கான்செப்ட் தான் யுடேமியும் பண்ணுது, இதுதான் எல்லா கம்பெனிக்காரங்களும் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ரீலான்சிங் சைட்டு போயிட்டால் கூட உங்களுக்கு பேமெண்ட் வந்தாலும் அவங்க அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் எடுத்துகிட்டு பேலன்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது அமேசானும் பண்ணும், ஃப்ளிப்கார்ட்டும் பண்ணும், எல்லாமே பண்ணுவாங்க, இது ஜென்ரல். அண்ட் ரெண்டாவது விஷயம், 50% ரெவன்யூ எடுத்துக்குவாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அது கிடையாது. அதில் நிறைய ஸ்லாப்ஸ் இருக்குது, அதில் ஹையர் எண்டான ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 97% ஆஃப் ரெவன்யூ வந்து டியூட்டருக்கு கொடுத்துருவாங்க, அதாவது வீடியோ யார் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது எப்போ கொடுப்பாங்கன்னா அந்த டியூட்டர் வந்து கூப்பன் கோடோ இல்லை அஃப்லியேட் லிங்க்கையோ க்ரியேட் பண்ணி ஒரு ஆஃபரை க்ரியேட் பண்ணி அவரோட ப்ராடக்டை சேல் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரெவன்யூவில் வரதில் 97% அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணவங்களுக்கு தான் போகும், பேலன்ஸ் 3% தான் யுடேமி கம்பெனிக்கு போகும். இந்த மாதிரி நிறைய ஸ்லாப்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த ஸ்லாப் பிடிக்குதோ அந்த ஸ்லாபை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்கை பற்றி எடுத்திருந்தேன், அதில் ஒரு வீடியோவுக்கு வந்து 12,000 ரிவ்யூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் என்ன போட்டிருக்காருனா, 12,000 வியூஸ் வரணும்னா குறைஞ்சது 3-4 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போடுறாரு. கண்டிப்பாக ஆகும் தான் நானும் சொல்கிறேன், ஏன்னா நாம் ஒரு வீடியோ போட்ட உடனே நாளைக்கே வந்து அது வந்து வைரல் ஆகிட போகிறது கிடையாது, ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா எடுத்தோடனே உங்களுக்கு ரெவன்யூ வராது, அந்த வீடியோ ஃபஸ்ட்டு அங்கே யுடேமியில் வரணும், அதுக்கு நீங்கள் எஸ்இஓ ஒர்க்ஸ் கொஞ்சம் பண்ணணும். ரெண்டாவது, ஒருத்தர் ரெண்டு பேர் அதை வாங்கினாங்கன்னா தான் அவங்க ரிவ்யூ போடுவாங்க, அந்த ரிவ்யூஸ் பேஸ் பண்ணி தான் உங்களோட ட்யூட்டர் வீடியோவும் மேலே வரும், அப்போ தான் உங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு வந்து நிறைய காசு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இதில் சாத்தியமே கிடையாது. 12,000 ரிவ்யூ வர 3-4 இயர்ஸ் ஆகும்னு நீங்கள் சொல்கிறது வந்து குற்றச்சாட்டு கிடையாது, அதுதான் வந்து ஃபேக்ட், கண்டிப்பாக டைம் ஆக தான் செய்யும். உதய பிரகாஷுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு யுடேமியோட நாம்ஸ் ஒத்து வரல அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய இருக்குது, ஸ்கில் ஷேர்ஸ் இருக்குது, அடாசிட்டி இருக்குது, இடிஎக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ட்யூட்டர் செல் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது யுடேமி ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு போட்டாலே நிறைய சைட்ஸ் வரும், உடேமி மட்டும் கிடையாது, உங்களோட ட்யூட்டர் வீடியோவை நீங்கள் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் எதையுமே ஒரு முயற்சி செஞ்சு பார்த்தா தான் அதனோட பலன் தெரியும். நீங்கள் நார்மலே முயற்சியே செய்யாமல் அது அவ்வளோ நாள் ஆகும் இவ்வளோ நாள் ஆகும்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. எந்த ஒரு ட்யூட்டராக இருக்கட்டும், எந்த ஒரு யூடியூபராக இருக்கட்டும், எடுத்தோடனே அவங்க வீடியோ சரி ஹிட் ஆகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிடிச்ச ஒரு யூடியூபர்னா பிரதீப் குமார் அப்படிங்கிறவர் நான் சொல்லுவேன். அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 600,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காரு. நம்மள நிறைய பேர் அவருடைய வீடியோஸை கூட பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு வீடியோவில் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, 1 வருஷம் அவர் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணதாகவும் அந்த 1 வருஷம் அவருக்கு 1 ரூபா கூட ரெவன்யூ வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். 1 வருஷம் கழித்து தான் அவருக்கு ஃபஸ்ட்டு ரெவன்யூவே வந்திருக்கு, அந்த ரெவன்யூ வெறும் 7,000 ரூபா தான் வந்திருக்கு. ஸோ 1 வருஷம் அவர் தொடர்ந்து வீடியோ போட்டதுக்கான பலன் அவருக்கு நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது வெறும் 7,000 தான். ஆனால் அதே பிரதீப் குமாரோட இன்றைக்கோட ரெவன்யூ கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இதை விட ஒரு 5 மடங்காச்சும் அவருக்கு மந்த்லி இன்கம் அதிகமாக தான் இருக்கும். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அர்ஜென்ட் படக்கூடாது, எல்லா ரெவன்யூமே உங்களுக்கே வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது தப்பு. ஏன்னா எந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அவங்க ஒரு ஷேர் எடுத்துக்க தான் செய்வாங்க. அண்ட் மூணாவது, ஸ்லோவாக தான் ஸ்டடி ஆகும், ஸ்லோவாக தான் உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும். அண்ட் ஹரிகாஸ் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இவர் என்னென்னா, டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு கடவுள் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபரும் ரிப்ளை பண்ணியிருக்காரு, எனக்கும் அதுக்கான வழிகள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இது அவருக்கு மட்டும் இல்லை, நான் எல்லாத்துக்குமே சொல்கிறது இது தான், ஆன்லைனில் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சில ஜாப்ஸ் எப்பயும் செய்யக்கூடாது. அதில் ஃபஸ்ட்டு ஒர்க் டேட்டா என்ட்ரி, ரெண்டாவது காப்பி பேஸ்ட் ஜாபு, மூணாவது ஆட்ஸு பார்த்தா பணம் வரும், இல்லைன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் பணம் வரும், இல்லைன்னா ஸ்பின் வீலை ஸ்பின் பண்ணால் நமக்கு பணம் வரும். இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 ரூபா கூட ஆன்லைன்லேருந்து ஏர்ன் பண்ணவே முடியாது. நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது உங்களுக்கு 0 தான் கொண்டு போய் நிற்கும்.
நீங்கள் ஸ்டாலிடாக ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து லேர்ன் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு கோடிங் இல்லை ஒரு வீடியோ மேக்கிங், ஒரு டியூட்டரோ இல்லை ஒரு அஃப்லியேட் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணணும். நீங்கள் ஒரு ஃபீல்டை லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே அதை வச்சு நீங்கள் பல விதத்தில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும். லேர்ன் பண்ணாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணவே முடியாது. அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 6 கொஸ்டின்ஸ் தான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின்ஸ். நான் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய மெயில் ஐடி எப்பயுமே டிஸ்கிரிப்ஷனில், எல்லா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.